ஸோ வெப்மாஸ்டர் வந்து டிராஃபிக் அனலைஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து வந்து அனலிட்டிக்ஸ் வந்து எப்படி டிராஃபிக் அனலைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இனிஷியலாக ஓவர் வியூவாக கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு யூசர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ செஷன்ஸ், இந்த பவுன்ஸ் ரேட் வந்து எப்போவுமே வந்துட்டு பிலோ 20 இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பவுன்ஸ் ரேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப்சைட்குள்ளே யாராச்சும் வந்துட்டு ஃபஸ்ட் பேஜில் ஏதாச்சும் ஒரு தேவைன்னா தான் நம்மளோட வெப்சைட்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்க வந்து தேடுற விஷயம் நம்ம வெப்சைட்டில் இல்லை அப்படிங்கும்போது அவங்க டக்குன்னு வெளியே போயிடுவாங்க. ஸோ ஒரு பேஜ் கூட வந்துட்டு ஒழுங்காக அவங்க ரீட் பண்ணாமல் வெளியே போகிறது தான் வந்துட்டு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகணும்னு தான் நம்ம இன்டர்னல் லிங்கே கொடுப்போம். நான் ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னா எல்லா பேஜ்லேயும் அவங்க இருக்கணும், போகணும், வரணும் அப்படின்றது தான். ஸோ வந்துட்டு ஒரு பேஜ்லேருந்தே வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பவுன்ஸ் ரேட் அதிகமாகும். ஸோ பவுன்ஸ் ரேட் அதிகமாக விடாதீங்க. மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ணும்போதே கரெக்டாக ஒர்க் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம பிளாக்ஸ் எல்லாம் எழுதுறோம். அங்கேருந்து நம்ம சைட்டோட லிங்க்கு, அதுலேருந்து பிளாகு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, ஒன்று டு ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு லைக் அ கேம் மாதிரி தான் எஸ்இஓ அப்படின்றது. நம்ம ஒரு இதை வந்துட்டு நம்ம சக்சீட் ஆகணும், ஒரு கேம் எடுத்து விளையாடுறீங்க அப்படின்னா அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கு. நம்மளோட காம்படிட்டர் தான் அந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு அதர் பர்சன்ஸு, நம்ம அந்த கேம் விளையாடிட்டு இருக்கிறவங்க. அப்போ வந்து நம்ம காம்படிட்டரை வந்து அந்த கேம் விளையாடிட்டுனா அவங்கள எப்படி ட்ராக் பண்ணி போயிட்டே இருப்போம் நம்ம, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எஸ்இஓவும், நம்மளோட காம்படிட்டர் அண்ட் நம்ம அது ஒரு கேம் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணாலே நம்மளுக்கு எஸ்இஓ ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்க, ஆடியன்ஸ் அப்படின்றதில் ஓவர் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பீட்டா வெர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஏதோ அல்காரிதம் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன் ஃபியூச்சர் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்தோம் ஆடியன்ஸில் ஓவர் வியூ பார்த்துட்ருக்கோம். என்னோடய யூசர்ஸ் வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிப் 1லேருந்து இன்றைக்கி என்ன 25 ஸோ இது அப்ளை கொடுத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ வந்துட்டு 4 யூசர்ஸ் வந்திருக்காங்க. நம்மளோட இந்த மந்த் ஃபுல்லான ஒர்க்கு வந்துட்டு இங்கேயே தெரிஞ்சிடும். சாட்டர்டே 1 யூசர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24th இதெல்லாம் எதுவும் ஒர்க் பண்ணாதனால இப்படி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக நியூ விசிட்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. யூசர்ஸ் மொத்தமாக இந்த மந்த் ஃபுல்லாக 1ஆம் தேதி ஃபிப்ரவரியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ யூசர்ஸ், 19 யூசர்ஸ் வந்திருக்காங்க. அதில் நியூ யூசர்ஸ் பார்த்தா 18 பேர் இருக்காங்க. 23 செஷன்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் செக்ஷன் பர் யூசர்ஸ்னா 1.21. ஸோ பவுன்ஸ் ரேட் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு இங்கே செஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ பேஜஸ் அண்ட் செஷன்ஸ் பார்த்தா 2 தான், 2 பேஜ், 62 பேஜ் வியூ வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, எந்த டிவைஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் எந்த மாதிரி ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கலாம். ஜியோ லொக்கேஷன்ஸை எடுத்து எந்த லாங்குவேஜ், எந்த லொக்கேஷன்ஸ், ஈவன் அவங்க ஏஜ் அண்ட் ஜெண்டர் இதெல்லாமே பார்க்க முடியும் நம்மளால. இந்தியாவிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க, பவுன்ஸ் ரேட்டு, கோல் கன்வர்ஷன்ஸ், இதெல்லாம் கன்வர்ஷன்லாம் நம்ம செட்டப் பண்ணணும். அட்மினில் போயிட்டு செட்டப் கோல்னு கொடுத்தீங்கன்னா அதே வந்துடும். ஸோ அக்வாசியேஷன் அண்ட் பிஹேவியர் வந்து எப்போவுமே இது பண்ணி பார்த்துக்கோங்க, இதில் தான் நம்மளோட எல்லா ஒர்க்கும் இருக்கும். ஸோ வந்துட்டு பிஹேவியரோட ஓவர் வியூ கொடுத்தீங்கன்னா அந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ வந்துட்டு இந்த பேஜுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஈஸியாக நம்ம இங்கேருந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்வாசிஷன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அதோட ஓவர் வியூ எடுத்து பார்க்கலாம். ஸோ கூகுள் ஆட்ஸு, சர்ச் கன்சோல்ஸ், இது எல்லாத்தையுமே, சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இது தான், அக்வாசிஷனில் ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். டைரெக்டாக வந்துட்டு டைரக்டு சோஷியலு ரெஃபரல் இப்போ தெரியுதா? நான் ஏன் வந்து சோஷியலில் வந்து நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கணும், ஸோ அதில் என்கேஜாக இருந்தால் மட்டும்தான். ஸோ டேரெக்டாக வரவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பவுன்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் சோஷியல் மீடியாவில் வரவங்க வந்துட்டு 100% பவுன்ஸ் ரேட்டாக இருக்குது. ரெஃபரல் அப்படின்றது வந்துட்டு போத் ஆர்கானிக் அதுலேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ டேரக்ட் அப்படின்றவங்க ரெஃபரல் இதெல்லாமே வந்துட்டு எஸ்இஓ பண்ணி வரவங்களாக தான் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம எதாவது போஸ்ட் பண்ணி வர்றது. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 100% பவுன்ஸ் ரேட் வருது. இன்னும் நம்ம நிறைய போஸ்ட்டெலாம் நிறைய போட்டு இது பண்ணும்போது நம்மளை ஈஸியாக இன்னும் நிறைய பேர் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ பவுன்ஸ் ரேட் கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு வந்தாலே நம்மளால் எஸ்இஓ வந்துட்டு ஆர்கானிக் ரிசல்ட்ஸாக கொண்டு வர முடியும். ஸோ அக்வாசிஷன் ஓவர்வியூவில் எடுத்து உங்களோட மந்த்லி ரிப்போர்ட்டை இதிலேருந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, சோஷியல் லெவலாக இருக்குது, ரெஃபரல் லெவலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து 100% கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு இதிலே தெரிஞ்சிடும் டேரெக்டாக 63% இருக்காங்க, சோஷியல் மீடியா லெவலில் இருக்காங்க, பட் ரெஃபரலில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போ அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ கன்வர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இகாமர்ஸ்க்கு தனியாக நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மினில் போனீங்க அப்படின்னா கோல் வந்து செட் பண்ணிக்க முடியும், உங்களோட ட்ராக்கிங் ஐடியெல்லாம் இதுலேருந்து எடுத்துக்கோங்க.